நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் காவேரி மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி இன்றைய நிகழ்ச்சியில் மகப்பேறு குறித்தும் கர்ப்பப்பை குறித்தும் பல்வேறு மருத்துவ ஆலோசனைகளை வழங்குவதற்காக காவேரி மருத்துவமனையின் மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவர் சிந்துஜா நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் முதல்ல கர்ப்பிணி பெண்கள் அந்த முதல் மூன்று மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அவங்களுடைய மன ஓட்டம் என்ன ஓட்டம் அந்த நேரத்தில் எப்படி இருக்கும் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் டாக்டர் யூஸ்வலாக கர்ப்பமான முதல் மூணு மாதத்தில் வந்து பெண்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் நிறைய குழப்பங்கள் இருக்கும் இன்ஃபேக்ட் முதல் ப்ரெக்னென்சியாக இருந்தால் வந்து நிறைய பேருக்கு என்ன நடக்குதுங்கிறதே புரியாது அண்ட் நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் நிறைய பேர் டிப்ரெஷனில் இருப்பாங்க அண்ட் மோஸ்ட் காமன் இது எல்லாமே வந்து ஹார்மோனல் தான் நம்ம உடம்புல வந்து ப்ரெக்னென்ட் ஆன உடனே ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஹார்மோன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதோட எஃபெக்டில் தான் வந்து இது எல்லாமே நடக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது நாளில் ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பார்ப்போம் அண்ட் ஒன்ஸ் அது பாசிட்டிவ்னு வந்ததுக்கு அப்புறமா ஸ்கேனில் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம் ஸோ ப்ரெக்னன்சி கன்ஃபர்மேஷனுங்கிறது ஸ்கேனில் குழந்தை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அண்டு பீட் அதாவது இதே துடிப்பு வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது ஸோ இது எல்லாமே நார்மலாக இருக்கிற பட்சத்தில் அடுத்ததாக வந்து பெண்களுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட்டு பிரச்சனை வந்து வாந்தி ரொம்ப ரொம்ப காமனாக இருக்கிறது மசக்கைன்னு சொல்லுவோம் வாந்தி தலை சுத்து இதுக்கும் காரணம் வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன் தான் பிரெக்னன்சில ஹெசிஜிங்கிற ஹார்மோன் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதோட சைடு எஃபெக்ட் தான் வந்து இந்த வாந்தி மயக்கம் எல்லாமே ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கடினமான விஷயம் இதுக்கு வந்து அந்த பெண்ணையும் தாண்டி கூட இருக்கிற குடு அவங்களோட குடும்பத்தினர் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் வந்து இதை ஈஸியாக வந்து கடந்து வர முடியும் அண்ட் இதுக்கு ரொம்ப ரொம்ப அடிக்கடி கேட்குற விஷயம் வந்து இதுக்கு என்ன மசக்கைக்கு என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்கலாம் நிறைய சத்தானது வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிறது பட் அதுக்கான ஒன்லி ஆன்சர் வந்து கண்டிப்பாக இல்லை அந்த அந்த டைமில் வந்து நிறையா பேருக்கு சில வாசனை நுகர்ந்தா கூட வந்து ஒரு மாதிரி பாந்தி வர மாதிரி இருக்கும் ஸோ எதையுமே ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவோம் எதையுமே கம்பல் பண்ணி கொடுக்காதீங்க என்ன வேணுமோ அதை மட்டும் கொடுங்க ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டா கூட அது வந்து அந்த பெண்ணுக்கு அந்த சமயத்தில் சஃபிஷியாக தான் இருக்கும் ஸோ மொதல் மூணு மாதம் கடந்து வர்றதுங்கிறது வந்து ரொம்ப கடினமான விஷயமா இருக்கும் ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் கிடையாது ஒரு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த விமன் அண்ட் ஒன்ஸ் அதை ஃபேஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்னாலே வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியரான ஒரு ஃபேஸ்க்கு வந்து வந்துடலாம் அண்ட் இந்த சமயத்தில் டாக்டர்ஸ் சைட்லேருந்து கொடுக்கறது ஒன்றே ஒன்று தான் ஃபோலிக் ஆசிடுங்கிற ஒரே ஒரு விட்டமின் சப்ளிமெண்டேஷன் மட்டும்தான் ஸோ அது தவிர்த்து வந்து சின்ன சின்ன விஷயங்கள் ஹோம் ரெமெடிஸ் இதை டைவர்ட் பண்ணி பண்ணுறதுக்கான விஷயங்கள் மட்டுந்தான் வந்து அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் டாக்டர் இப்போது வாந்தி அப்படின்னா வாந்தியை குறைக்க முடியுமா இல்லை வாந்தி வந்துட்டு தான் இருக்குமா டாக்டர் இல்லை நிறைய பெண்களுக்கு வந்து அதான் அஸ் அஸ் அஸ்ஐ சைட் இந்த ஹார்மோனோட சைட் எஃபெக்ட்னால வர்றது தான் வாந்தி ஸோ பல பெண்கள் வந்து எந்த ஒரு ஸ்மெல் வந்தாலும் வாமிட் பண்ணுறவங்களா இருப்பாங்க ஒரு சிலருக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வாந்தி வர்றவங்களா இருப்பாங்க ரொம்ப அதிகமான வாந்தி எடுக்கிறவங்களுக்கு எஸ் டேப்லெட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம் இந்த வாந்திக்குன்னு உள்ள ஸ்பெசிஃபிக்கான டேப்லெட் ப்ரெக்னென்சி சேஃபான டேப்லெட்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு ஹா சாப்பிட்றதுக்கு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லாவே வாமிட்டிங் சிம்டம் வந்து குறைஞ்சிடும் ஸோ அதை கட்டுப்பாட்டில் வைக்கலாம் பட் அதையும் மீறி வாந்தி வர்றதை வந்து நம்மளால் சில சமயங்களில் ஒன்றும் பண்ண முடியாது பட் அப்படியே வந்தாலுமே பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது எந்த இடத்துல பயப்படணுன்னா தண்ணி குடிச்சா கூட வாந்தி எடுக்கிறாங்க எதுவுமே வந்து சாப்பிட முடியல ரொம்ப மயக்கம் போட்டு தலை சுற்றி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அட்மிட் பண்ணி நம்ம ஐவி ஃப்ளூவிட்ஸ் அதாவது நரம்பூசி அந்த மாதிரி போட வேண்டி இருக்கும் மற்ற சமயங்களில் அது யூஸ்வலி ஒரு நாளைக்கு இன்னொரு நாள் பெட்டராகவே மாறிடும் கர்ப்பகாலத்தில் என்ன மாதிரியான உணவுகளை தாய்மார்கள் ஊட்டச்சத்துக்காக எடுத்துக்கணும் டாக்டர் ஓகே இந்த முத மூணு மாதத்தில் நான் சொன்ன மாதிரி எதையுமே கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க தேவையில்லை அவங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அதை சாப்பிட்டாலே மோர் தென் சஃபிஷியன்ட் அதுக்கப்புறம் தான் குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வளர ஆரம்பிக்கும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து கர்ப்பிணி பெண்கள் யூஸ்வலி நல்ல ஊட்டச்சத்தான ஆகாரங்கள் எடுத்துக்கிறது நல்லது எப்படி அப்படின்னா அதுக்காக ரெண்டு பேருக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது டெய்லி அவங்களோட யூஸ்வல் அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கேலரிஸ் எக்ஸ்ட்ரா எடுத்தால் போதும் விச் மீன்ஸ் தட் அவங்க யூஸ்வலாக சாப்பிட்றதுலேருந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரடுங்கிறது ஒரு ரெண்டு ஒரு தோசை இல்லை ரெண்டு சப்பாத்தி அந்த மாதிரியான ஒரு அளவு தான் இது போக அதிகமான காய்கறிகள் நிறைய பழங்கள் முளைக்கட்டின பயிர் இல்லைன்னா வந்து கொண்டக்கடலை அந்த மாதிரியான உணவுகளை எடுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது டாக்டர் இப்போ என்னென்னலாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னீங்க எதெல்லாம் சாப்பிடாம தவிர்க்கணும் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது கர்ப்ப காலத்துல அப்படின்னா என்னென்ன விஷயங்களை சாப்பிடக்கூடாது கூடாது என்னென்ன பொருட்களை சாப்பிடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல செஞ்சு சமைக்கிற உணவுகளை சாப்பிட்றது நல்லது வெளியில கடை உணவுகளை கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் தவிர்க்கணும்னு நம்மளால் இந்த காலகட்டத்தில் சொல்ல முடியாது பட் அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது எஸ்பெஷலி மழை காலத்தில் வெளியில் சாப்பிட்றதை தவிர்க்கலாம் ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா ஃபுல் ஆஃப் பட்டர் சீஸ் இந்த மாதிரி சாண்ட்விச் பீட்ஸா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸை கம்மி பண்ணுறது நல்லது இது போக பேக்கேஜ்டு ஃபுட்ஸ் பேக்கேஜ்டு ஃபுட்னா நம்ம பிஸ்கெட்ஸ் சிப்ஸ் மற்ற பேக்கேஜ்டு ஃப்ரூட் ஜூஸஸ் ஸோ அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது டாக்டர் இப்போ அடுத்ததா ஸ்கேன் எடுக்கிறது கர்ப்ப காலத்தில் எந்த அளவுக்கு முக்கியம் எப்போ எடுக்கணும் டாக்டர் யா கர்ப்ப காலத்தில் ஸ்கேனுங்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயமா இப்போ மாறிட்டு வருது எதற்காகனு கேட்டிங்கன்னா முன்னெல்லாம் வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கூட ஸ்கேன் பார்க்கணுங்கிறது அவசியம் கிடையாது முன்னங்கிறது நான் கிட்டத்தட்ட சொல்றது ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பு ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் ஸ்கேனுங்கிறது ஒரு இன்றியமையாத விஷயம் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஸ்கேன் அதாவது டேட்டிங் ஸ்கேன்னு சொல்லுவோம் முதல் பத்து வாரத்துக்குள்ளார எடுக்கிறது இதுதான் வந்து கன்ஃபர்மேஷன் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுற ஸ்கேன் அதாவது ப்ரெக்னன்சி வந்து கர்ப்பப்பைக்குள்ளே இருக்குதா எந்த அளவுக்கு அந்த எல்எம்பின்னு சொல்லுவோம் அந்த டேட்ஸ் அளவுக்கு அந்த அளவுக்கு கரெக்டாக குழந்த உள்ள வளர்ந்துருக்கா அண்ட் குழந்தையோட ஹார்ட் பீட் கரெக்டாக இருக்குதா இது எல்லாத்தையுமே சொல்கிறது தான் டேட்டிங் ஸ்கேன் அண்ட் இதை பார்த்து தான் ப்ரெக்னென்சியை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம் ப்ரெக்னென்சியோட வீக்ஸையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம் அடுத்ததாக பார்க்குற ஸ்கேன் வந்து கரெக்டாக பதினோரு இருந்து பதினாலு வாரத்தில் பார்க்குற ஸ்கேன் என்டி ஸ்கேன்னு சொல்லுவோம் இது இப்போது வந்து எல்லாருக்குமே எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கும் ஒரு மேண்டேட்ரியான ஒரு ஸ்கேனாக மாறிடுச்சு எதுக்காக அப்படின்னா ஒரு சில மூளை குறைபாடுகள் ரொம்ப ரொம்ப ஏர்லியாகவே கண்டுபிடிக்கிற பாசிபிலிட்டி இப்போ வந்துருச்சு ஸோ இதுக்காக பார்க்குற ஸ்கேன் தான் இந்த மூன்றரை மாதத்தில் பார்க்குற என்டி ஸ்கேன் ஸோ இந்த ஸ்கேன் கூட ஒரு ப்ளட் டெஸ்ட்டையும் சேர்த்து பார்ப்போம் அண்ட் அதுவுமே இப்போ கம்பல்சரியாக எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கும் நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக அஞ்சாவது மாதத்தில் பார்க்குற ஸ்கேன் இது ஐ திங்க் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அனாமலி ஸ்கேன்னு சொல்லுவோம் இல்லை ஃபிஃப்த் மந்த் ஸ்கேனுன்னு சொல்லுவாங்க அண்ட் இதுதான் வந்து குழந்தையோட கம்ப்ளீட் டெவலப்மெண்ட்டை பார்க்குற ஸ்கேன் அதாவது குழந்தையோட உற்சவ தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா ஆர்கன்ஸையுமே ஸ்கேனில் விஷுவலைஸ் பண்ண முடியும் எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கும் ஸோ அதை விஷ்வலைஸ் பண்ணி எல்லாமே கரெக்டாக டெவலப் ஆகிருக்குதா அதில் ஏதாவது மாறுதல் இருக்குதா குறைபாடு இருக்குதா அப்படிங்கிறத பார்க்குற ஸ்கேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக சொல்ல முடியாதுன்றனா கூட ஓரளவுக்கு அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறத எதிர்பார்த்து அதை சொல்லிட முடியும் ஸோ இந்த ஃபிஃப்த் மந்த் ஸ்கேனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இதுக்கப்புறம் பார்க்குறது எல்லாமே குழந்தையோட வளர்ச்சியை பார்க்குறது அதாவது ஏழாவது மாதத்தில் பார்க்குறது கடைசியாக ஒம்போதாவது மாதத்தில் பார்க்குறது இது எல்லாமே குழந்தை கரெக்டான இடையில வளர்ந்துட்டு வருதா அதோட மற்ற கை காலோடய வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்குதா அப்படிங்கிறத பார்க்குறது ஸோ இதில் தான் தண்ணி சத்து பார்க்குறது அது எல்லாமே வந்து நம்ம பார்ப்போம் இது வந்து செவன்த் அண்ட் நைன்த் மந்தில் பார்க்குற ஸ்கேன் இதை க்ரோத் ஸ்கேன்னு சொல்லுவோம் அண்ட் இந்த ஸ்கேன்ஸ் எல்லாம் பார்க்கறதுனால வந்து அடுத்த கேள்வி நிறைய பேர் வந்து கேட்பாங்க இந்த ஸ்கேன் பார்க்கறதுனால குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வருமா சில குழந்தைங்களுக்கு முடி வளராமல் போகுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ரே மாதிரி கதிர்வீச்சு யூஸ் பண்ணி பண்ணுற விஷயம்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு விஷயம்தான் அதனால வந்து அல்ட்ராசவுண்ட் பாக்கிறதுனால குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு வரும் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது டாக்டர் கர்ப்ப ஒரு தாய்க்கு தன்னுடைய உடல்ல குழந்தைகளுக்கு எத் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டா உடனே மருத்துவரை போயிட்டு பார்க்கணும் யா ஒரு அஞ்சாவது மாசத்துக்கு மேலே குழந்தை வந்து உள்ளுக்குள்ள உதைக்கிறது லேஸ் லேஸாக தட்டுறது இது எல்லாமே வந்து அம்மாவால உணர முடியும் ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் திங் என்னென்னா இதுக்கப்புறமா குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ லேசான ஏதாவது ப்ராப்ளம் உள்ளுக்குள்ளே ஆரம்பித்தாலோ ஃபஸ்ட்டு அது அம்மாக்கிட்ட தான் சொல்லும் அதாவது அதோட மூமெண்ட்ஸ் வந்து கம்மியாகும் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் திங் அம்மா அம்மாக்கள் கிட்ட சொல்கிறது இப்போது யூஸ்வலி வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து சாப்பிட்டதுக்கப்புறமோ இல்லை பசிக்கிற சமயத்துலையோ அதிகமான மூமெண்ட்ஸ் தெரியும் ஸோ இந்த மூமெண்ட்ஸ் ஏதாவது திடீர்னு கம்மி ஆகுது முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா உடனடியாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லுவோம் இது போக வந்து சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது வலி வர்றது அடி வயிறில் வலி வர்றது இல்லைன்னா வந்து ஏதாவது ப்ளீடிங் வர்றது லேசான ஸ்பாட்டிங் மாதிரி தெரிகிறது அப்படி ஏதாவது இருக்குதுன்னா உடனடியாக கண்டிப்பாக மருத்துவர் அணுகிறது நல்லது இது போக வந்து சிலருக்கு கடைசி வரைக்குமே வாந்தி ஒரு சின்ன மயக்கம் இது எல்லாமே வந்து இருக்கும் சில பெண்களுக்கு வந்து தூக்கமின்மை இருக்கும் ஸோ இதெல்லாம் இருக்கிறப்போ உங்களோட ரெகுலர் செக்கப்பில் வந்து மற்ற விஷயங்கள் பார்க்கும்போது இதையும் வந்து நீங்கள் சேர்த்து கேட்டு நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து நாட் அ இம்மீடியட்டாக எமர்ஜென்சியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிற விஷயங்கள் கிடையாது மகப்பேறு கால மருத்துவ ஆலோசனைகளை சொன்னீங்க டாக்டர் இப்போ அடுத்ததா பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டாலே ஒரு முப்பத்தஞ்சு வயசுலேருந்து மருத்துவமனையை நோக்கி வெவ்வேறு நோய்களுக்காக போகிறாங்க அப்படி மேஜராக முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே பெண்களுக்கு வரக்கூடிய நோய்கள் என்னென்ன டாக்டர் ஸோ தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் அந்த ரீப்ரடக்டிவ் ஏஜில் இருக்கும்போது வந்து அடிக்கடி வர்றது வந்து மாதவிடாய் பிரச்சனைகளுக்காக தான் ஸோ ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் ப்ளீடிங் ப்ராப்ளம் எதர் ப்ளீடிங் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி வருவாங்க இல்லைனா இப்போல்லாம் நிறைய பேர் வந்து சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு வருவாங்க மாதவிடாய் விடாய் வந்து மூன்று மாதங்கள் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை தான் வருது அப்படின்னு சொல்லி வர்ற பேஷண்ட்ஸும் நிறைய பேர் இருக்கிறாங்க அண்ட் இதுக்கு மோஸ்ட் காமன் காஸ் பார்த்திங்கன்னா வந்து கர்ப்பப்பையில் ஏதாவது ஒரு விதமான ஃபைப்ராய்ட் கட்டி சின்னதாவோ பெருசாவோ இல்லைன்னா அதுக்குள்ளே வேறு வேற ஏதாவது கைண்ட் ஆஃப் பாலிப்புன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வளர்றது இல்லை எதுவுமே எந்த பிரச்சனையுமே இல்லாமல் பியூரா வெறுமனே ஹார்மோனல் ப்ராப்ளம்னாலையும் வர்றது அண்ட் இந்த ஹார்மோனல் ப்ராப்ளம்ங்கிறது வந்து இப்போ வந்து அதிகமாக வந்துட்டுருக்குது அதுக்கும் காரணம் வந்து நம்ம டே டு டே ஃபேஸ் பண்ணுற இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் லைக் அடிக்கடி வெளியில சாப்பிட்றது நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது அண்ட் அதுக்கேற்ற மாதிரி உடல் உடல் பருமன் வந்து அதிகமாக இருக்கிறது தட் இஸ் ஒபிசிட்டி ஸோ இதெல்லாம் கூட கூட நம்மளோட உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே நடக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸ் கரெக்டான மெட்டபாலிசம் இல்லாதனால வர்ற மாதவிடாய் பிரச்சனைகளும் வந்து இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு கர்ப்பப்பை நோய்கள் எந்த நேரத்தில் அது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய தேவை ஏற்படும் டாக்டர் இப்போது ஆஸ் ஏ சைட் ஃபைப்ராய்ட் கட்டின்னு பேசினோம் இப்போ ஃபைப்ராய்டுங்கிறது வந்து நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் அது ஒரு சிலரோட வாழ்க்கையோட தரத்தை வந்து பாதிக்கிற மாதிரி அமையும் விச் மீன்ஸ் இப்போது ரொம்ப அதிகமான ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா தென் ஆப்வியஸ்லி மாதத்துக்கு ரெண்டு தடவையோ மூணு தடவையோ அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் இல்லை ரொம்ப அதிகமாக ப்ளீடிங் ஆகி ரொம்ப உதிரப்போக்கு ஜாஸ்தியானதுனால ரத்த அளவு கம்மியாச்சுது அப்படின்னா அதனாலேயும் அவங்களால டே டு டே அவங்களோட வேலைகளை வந்து செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம் அந்த சமயத்தில் டெஃபினட்டாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை அண்ட் இது ஃபைப்ராய்டு மட்டும் கிடையாது மற்ற பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து சர்ஜரி தான் தீர்வு இப்போ ஃபைப்ராய்டுக்கு சர்ஜரி மட்டும்தான் தீர்வு இதுக்கு மருந்து மாத்திரைகளில் கரைக்கலாம் முடியாது பட் இது போக மற்ற பிரச்சனைகள் அதாவது எண்டோமெட்ரியோசஸ் ப்ராப்ளம் இருக்கலாம் அடினோமையோசிஸ் இது எல்லாத்துலேயுமே ப்ளீடிங் தொந்தரவு தான் ப்ராப்ளமாக இருக்கும் இது எல்லாத்துக்குமே எவ்வளோ தூரம் மெடிசன் கொடுத்து பார்த்தாலுமே அது எதுக்கும் கேட்கலை அப்படின்னா கடைசி சர்ஜரி மட்டும்தான் வந்து இதுக்கு ஆப்ஷனாக இருக்கும் அடுத்ததாக இப்போ நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இன்கேஸ் கேன்சர் மாதிரியாவோ இல்லை கேன்சர் மாறுறதுக்கான தன்மை இருக்கிற ஏதாவது ஒரு மாறுதல் உள்ள கர்ப்ப பயில நடந்துட்டு இருந்தாலோ இது போக அந்த கட்டியோட சைஸும் வந்து ஒரு ஃபேக்டர் தான் நாலு சென்டிமீட்டருக்கு மேலே பெரிய கட்டியாக இருந்தது அப்படின்னா எஸ் டெஃபினட்டாக வந்து சர்ஜரி கண்டிப்பாக தேவை சர்ஜரி கண்டிப்பாக தேவைப்படுற சூழ்நிலைக்கு ஒரு நோயாளி தள்ளப்பட்டார் அப்படின்னா இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டு தொழில்நுட்பத்தில் மருத்துவத்துறையில் இவ்வளோ வளர்ச்சி அடைந்து இருக்கிற சூழலில் அறுவை சிகிச்சை முறையில் என்ன மாதிரியான அட்வான்ஸ்டு மெத்தட் இப்போ இருக்குது டாக்டர் முன்னெல்லாம் ஆப்ரேஷன் அப்படின்னா வந்து வயிறு கிழிச்சு பண்ணுற ஆப்ரேஷன் ஒன்று தான் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் இதில் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே இருக்கிற அந்த கட்டிகள் கர்ப்பப்பை சில சமயம் கர்ப்பப்பையோடு சேர்த்து எடுக்கும்போது எல்லாத்தையுமே நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் பட் இப்போது ரீசன்ட் அட்வான்ஸஸ் பார்த்திங்கன்னா கீ ஹோல் சர்ஜரின்னு சொல்லுவோம் அதாவது லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி இதில் வந்து ஃபுல் ஃபுல்லாக ஓப்பன் பண்ண மாட்டோம் ஜஸ்ட் வெறுமனே வந்து ஒரு சின்ன டியூப் உள்ளே விடுற அளவுக்கு ஒரு மூணு இல்லை நாலு துவாரங்கள் அது வழியாகவே லைட் லைட் சோர்ஸ் கேமரா எல்லாத்தையுமே உள்ளே செலுத்தி அண்ட் அது மூலியமாகவே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் உள்ளே வச்சு நம்ம சர்ஜரியை ஃபினிஷ் பண்ணிடுவோம் தட் இஸ் கர்ப்பப்பையை அகற்றணும்னாலும் அகற்றிடலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதோட மெயின் அட்வான்டேஜ் நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணலை வயிறு கிளிக்கலை அதனால பேஷண்ட்டுக்கு அதாவது உமன்க்கு வந்து பெயின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதாவது வலிங்கிறது தான் வந்து ஆப்ரேஷனுக்கு எல்லாருக்குமே பயப்படுற ஒரே விஷயம் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ரொம்ப வலிக்கும் நாலஞ்சு நாள் பெட் பெட்ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது பட் இந்த சர்ஜரி பொறுத்த வரைக்கும் பேஷண்ட்ஸ் ரெண்டாவது நாள் எழுந்து தாராளமாக நடக்கவே ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப ஈஸியாக அண்ட் வலிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் அதனால் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டிய டியூரேஷனுமே ரொம்ப கம்மியாயிடும் ஸோ ரெண்டு ரெண்டாவது நாள் எழுந்து கம்ஃபர்டபுளாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மூணாவது நாள் ஈஸியாகவே வந்து நாம் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவோம் அண்ட் வீட்டுக்கும் போய் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது இந்த லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்தில் அவங்களோட ஒர்க்கை கூட வந்து ரெசியூம் பண்ணிடலாம் ஒர்க்கிங் விமெனாக இருந்தது அப்படின்னா அவங்களோட ஜாபுக்கு கூட அவங்க ஈஸியாக வந்து பண்ணலாம் ட்ராவலிங் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபாஸ்டர் ரெக்கவரியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ இருக்கிற ரீசெண்ட் அட்வான்ஸ் வந்து இது அடுத்த லெவல் வந்து ரொபோட்டிக் சர்ஜரி அதுலேயுமே உங்களுக்கு அட்வான்டேஜஸ் வந்து இதே தான் டாக்டர் இப்போ அடுத்ததா அபாஷன் அப்படிங்குற ஒரு விஷயம் கர்ப்பிணிகளுக்கு நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது இப்போ கர்ப்ப காலத்தில் வந்து இனிஷியல் ஃபஸ்ட்டு மூணு மாசத்துல தான் வந்து இந்த அபாஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப காமனான விஷயம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலருந்து பத்து சதவிகிதம் ப்ரெக்னன்சிஸ் வந்து மிஸ்கேரேஜில் முடியும் தட் இஸ் ஸ்பான்டேனியஸ் மிஸ்கேரேஜ்னு சொல்லுவோம் அதாவது உள்ளுக்குள்ள கரு வந்து சரியான ஜெனட்டிக் காம்போசிஷன் இல்லை சரியான வளர்ச்சி இல்லை அப்படின்னா வந்து நேச்சரே வந்து இதுக்கு மேலே அதை அதை வளர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதோட ஹார்ட் பீட் நின்றுடும் இல்லைனா அந்த கருவே சுத்தமாக வளராமல் போயிடும் ஸோ இதை வந்து ஸ்பான்டேனியஸ் மிஸ்கேரேஜ்னு சொல்லுவோம் ஹார்ட் பீட் நின்று போகிறத வந்து மிஸ்ட் மிஸ்கேரேஜ்னு சொல்லுவோம் ஸோ இது இது வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் ஆனால் இதுல இதனால பெண்கள் வந்து ரொம்பவே பாதிப்படைகிற விஷயம் மனசளவில் பாதிப்படைகிற விஷயம்னு சொல்லலாம் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே எதிர்பார்த்துட்ருப்பாங்க எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியாக இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆகும் ஸ்கேன் பார்ப்போம் பீட் நல்லாயிருக்குன்னு சொல்லுவா சொல்லுவோம் அண்ட் ரொம்பவே வந்து ரிலேட்டடாக இருப்பாங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க பட் அதுக்கப்புறம் போக போக வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கிற சமயத்தில் வந்து நிறைய பெண்களால் அதை தாங்கிக்க முடியாது ஸோ அடிக்கடி எங்கக்கிட்ட கேட்கறது இல்லை நான் ஏதாவது தப்பாக செஞ்சுட்டேனா நான் எதாவது சாப்பிடக்கூடாதது சாப்பிட்டேனா இல்லை நான் ஏதாவது ட்ராவல் பண்ணதுனால இப்படி ஆயிடுச்சா அப்படிங்கிறது அண்ட் இல்லை முதல் மூணு மாதத்தில் நடக்கிற இந்த மிஸ்டர் போஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து மதர் செய்கிற எந்த விஷயமுமே வந்து காரணமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் சயின்டிஃபிக்கலி ரொம்ப கம்மி ஏன்னா வந்து இது ஜெனடிக்கலி ப்ரோக்ராம்டு திங் அந்த குழந்தையோட வளர்ச்சி தன்மை இதுக்கு மேலே இல்லை அப்படிங்கிறப்போ வந்து அந்த குழந்தை அதுக்கு மேலே வளராது பட் இதுக்கப்புறம் மூணு மாசத்துக்கு அப்புறமா வந்து அபார்ஷன்ஸ் நடக்கலாம் இது இதனால வர்ற அபார்ஷன்ஸ் வந்து சம்டைம்ஸ் கர்ப்பப்பை வாயின்னு சொல்லுவோம் அந்த சர்விக்ஸ் அது வந்து வீக்காக இருக்கிற ஒரு சிலருக்கு வந்து ஸ்பான்டெய்னியஸாக எந்த ஒரு பெயினோ ப்ளீடிங்கோ எதுவுமே இல்லாம கூட தன்னால் வந்து கரு வந்து வெளியே வந்துடும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல யார் மதர் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டில் சேஃபராக இருக்க வேண்டி இருக்கும் பட் அது வந்து யூஸ்வலாக மூணாவது மாதத்துக்கு மேலே நடக்கிற விஷயம் ஸோ அஞ்சாவது மாதம் வரைக்கும் எந்த ஒரு காரணத்தினாலேயோ இந்த ப்ரெக்னென்சி வந்து ஸ்டாப் ஆச்சதுனாலும் அதை வந்து அபோர்ஷன் தான் நம்ம சொல்லுவோம் ஸோ ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் கூட அபார்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு பட் அதோட பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஒன் டு த்ரீ பர்சன்டேஜ் அண்ட் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம அதையும் நம் அதுவும் நம்ம கையை மீறின விஷயம் தான் பட் அடுத்த சப்சிக்வெண்ட் பிரெக்னன்சிஸில் வந்து இது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ப்ரிவென்டிவாக நிறைய விஷயங்கள் வந்து பண்ண வேண்டியிருக்கும் டாக்டர் இப்போ அடுத்து இன்னொரு கேள்வி என்னென்னா கர்ப்ப காலத்தின் பொழுது கணவனும் மனைவியும் உடல் உறவில் இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதா அதுக்கு என்ன பதில் டாக்டர் யா நிறைய பேர் கேட்பாங்க இது வந்து அவாய்ட் பண்ணுற பண்ணணுங்கிற விஷயம் கிடையாது அன்லெஸ் தெர் இஸ் அ மெடிக்கல் இண்டிகேஷன் அதாவது இப்போது முதல் மூணு மாதத்தில் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது ப்ளீடிங் லேஸாக ஸ்பாட்டிங்கோ இல்லைனா வந்து கண்டினியூவஸாக பெயின் இருக்குது அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுப்போம் தட் இஸ் ஹார்மோனல் சப்ளிமெண்ட்ஸ் ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற பட்சத்தில் உடலுறவில் இருந்து தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அதை தாண்டி அதுக்கப்புறமாவும் வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அதாவது சிலருக்கு ரொம்ப அதிகமாக பிபி கூட இருக்கிறது இல்லைன்னா வந்து அடிக்கடி வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றது ஆர் நஞ்சு கொடி வந்து ரொம்ப கீழே இறங்கி இருக்கிறது பிளாசண்டா ப்ரீவியான்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில கண்டிஷன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து உடலுறவு அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவோம் பட் அதன் தட் அவாய்ட் பண்ணுறதுக்கான கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணுங்கிற நீட் எதுவும் கிடையாது டாக்டர் இவ்வளோ நேரம் மகப்பேறு காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்தும் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்தும் கர்ப்ப காலத்தில் பெண்கள் எப்படி இருக்கணும் என்பது குறித்தும் பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை சார்ந்த நோய்கள் குறித்தும் அதற்கான நவீன சிகிச்சை முறைகள் குறித்தும் விரிவான மருத்துவ ஆலோசனை வழங்கியதற்காக நன்றி டாக்டர் நேர்களே மீண்டும் மற்றொரு டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்